எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் வீட்டில் பறித்த மாங்காய். இந்த மாங்காயை வந்து இயற்கையான முறையில் எப்படி நம்ம பழுக்க வைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பாத்திரம்னா எடுத்துக்கலாம், உங்கள் வீட்டில் வந்து அட்டைப்பெட்டி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துருக்கேன். இதில் கீழே நியூஸ் பேப்பர் போட்டுடுறேன். போட்டுட்டு கேப் இல்லாமல் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாங்காய் எப்படி இருக்குது. இது கீழே விழாமல் நாங்கள் பறிச்சிருக்கோம். மாங்காய் வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சின்னா அது பழுக்க வைக்க முடியாது. அதை வந்து உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி பாலோ தண்ணியோ எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பழுக்க வைக்க முடியும். இல்லைனா காம்பு பகுதி வந்து அழுகிடும். நான் எந்த மெத்தடில் அடுக்கிறேன்னு பாருங்கள். இப்படி ஒன் பை ஒன் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கிக்கலாம். இப்போது இந்த மெத்தடில் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கேப் விட்டு அடிக்கங்க. மாங்காயில் எங்கேயுமே ஈரம் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இது மேலே இப்போ என்ன பண்ணலன்னா, பியூர் காட்டன் கிளாத்து எடுத்துருக்கேன். அதை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். காற்று போகாத மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். காட்டன் கிளாத்து தான் போடணும், வேறு எந்த கிளாத்தும் போடக்கூடாது. வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பறித்தேன் ஒரு செட்டு மாங்காய், அதை வந்து இதே மெத்தடில் தான் பழுக்க வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா பழுத்திருக்கு. நல்ல ஒரு சூப்பர் வாசம் இருக்குது, இதில் சூப்பராக பறுத்திருக்கு. பழமும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இதை வந்து 7 to 8 டேஸில் பழுத்துது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி இருந்த மாங்காய் இந்த அளவுக்கு பழுத்து வந்திருக்கு ஒரு 8 நாளில். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், ரைப் சூப்பராக ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.